வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஸ்ரீனிவாஸ். தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸை தடுக்க சுகாதாரத்துறை அறிவுரைகளுக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் செயல்பட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா வைரஸ் பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்தது மத்திய அரசு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 400,000 ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாட்டிலேயே மகப்பேறு மருத்துவம் தொற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா வைரஸை பரப்பும் மையமாக ஐரோப்பிய நாடுகள் உருவெடுத்துள்ளன, உலக சுகாதார அமைப்பு. கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலி, உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் அனைத்தும் ஒத்திவைப்பு, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். கொரோனா வைரஸை தடுக்க சுகாதாரத்துறை அறிவுரைகளுக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், குறிப்பாக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காய்ச்சல், இருமல் உள்ளிட்ட கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் வெளிச்சமான, காற்று வசதி அதிகம் இருக்கக்கூடிய அறைகளில் தங்கியிருக்க வேண்டும் என்றும், தாங்கள் அதிகம் விரும்புவோரை பாதுகாக்கவே தனிமையில் இருப்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்பதால் அவர்களிடமிருந்து காய்ச்சல் உள்ளவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் இதுவரை சுமார் 12,00,000 சர்வதேச பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று உள்ளதா என்பது குறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பியூரி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் விதமாக 20% உள்நாட்டு விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் வைரஸ் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு விமான சேவையை நிறுத்தி வைக்க அரசு உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84 அதிகரித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை சிறப்பு செயலாளர் சஞ்சீவ் குமார், இவர்களுள் 10 முழுமையாக குணமடைந்து வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நோய் பாதித்தவர்களுடன் தொடர்பில் இருந்த 4,000 அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்டு வர அனுப்பப்பட்டுள்ள விமானம் இன்று நள்ளிரவு மும்பையில் தரையிறங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். Confirmed cases of COVID-19 in the country. Of these, 10 have fully recovered and discharged. Contact tracing of these cases has led to identification of more than 4,000 contacts who have been put under surveillance. Efforts are on to identify further contacts of these cases. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தில்லியைச் சேர்ந்த 68 பெண்மணி உயிரிழந்துள்ளார். அவருக்கு நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகிய நோய்கள் ஏற்கனவே இருந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட 84 67 இந்தியர்கள் என்றும், 17 வெளிநாட்டவர்கள் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. 10 நோயிலிருந்து குணமாகி வீடு திரும்பியுள்ளதாகவும், 2 உயிரிழந்ததாகவும் அரசு தெரிவித்துள்ளது. அண்மையில் இவர் ஜப்பான், ஜெனீவா, இட்டலி நாடுகளுக்கு சென்று வந்ததாகவும், அவருடைய மகன் தொடர்ந்து இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. COVID-19 வைரஸ் பாதிப்பு காரணமாக அனைத்து நாடுகளுக்கும் விசா வழங்கும் நடைமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அலுவல் ரீதியாக செல்வோர் மற்றும் அரசுமுறை பயணம் போன்ற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படும்.
இதர விசா நடைமுறைகள் அடுத்த மாதம் 15 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிர சீனா, இட்லி, ஈரான், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அனைத்து பயணிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இவர்கள் குறைந்தது 14 வரை சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 தொற்று நோயை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது. கர்நாடகாவில் வைரஸ் தொற்றை தடுக்க ஏதுவாக பொதுமக்கள் கூடும் இடங்களை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கல்வி நிறுவனங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்கள் கூடும் இடங்களும் மூடப்படுவதாக முதலமைச்சர் எடியூரப்பா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவின் பேலூரில் உள்ள இன்ஃபோசிஸ் நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. இன்ஃபோசிஸ் கட்டிடத்தில் இருந்த அனைத்து பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டு கட்டிடத்தை நிறுவனம் காலி செய்துள்ளது. அந்த பணியாளர்களில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்குமோ என சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜஸ்தானிலும் ஹிமாச்சல பிரதேசத்திலும் கல்வி நிறுவனங்களுக்கு இந்த மாதம் இறுதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் அனைத்து விதமான கல்வி மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாளைக்குள் மாணவர்கள் விடுதிகளை காலி செய்து சொந்த ஊர் திரும்புமாறு நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் மார்ச் 31 வரை வகுப்புகள் நடைபெறாது என்று அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கமான விசாரணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவசர கால வழக்குகளை மட்டும் விசாரிக்க 6 அமர்வுகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. RSS அமைப்பின் வருடாந்திர கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் 17 வரை நாக்பூரில் நடைபெறுவதாக இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் சுரேஷ் பயாஜி ஜோஷி தெரிவித்துள்ளார். இதனிடையே இட்டலியில் இருந்து கொச்சி வந்துள்ள 21 பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கொச்சி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் கண்காணிப்புக்கு பிறகே வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர் ஆகிய நாடுகளுடனான எல்லைப்பகுதியில் பயணிகள் நடமாட்டத்திற்கு உள்துறை அமைச்சகம் கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது. மார்ச் 15 முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் யாருக்கும் விசா வழங்கப்பட மாட்டாது என்று இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதனிடையே கோவிட் 19 வைரஸின் 11 மரபணு பொருட்களை தனிமைப்படுத்தி புனேயில் உள்ள இந்திய வைரலஜி கழக விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளனர். ஏற்கனவே ஜப்பான், தாய்லாந்து, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் சோதனையில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு வைரஸின் கூறுகளை தனிமைப்படுத்துவது பெருமளவில் உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை கண்டறிவதற்கு இது முக்கிய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த ஏதுவாக அமெரிக்காவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக $50 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சீனாவில் நேற்று மட்டும் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3189 அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5000 தாண்டியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரான்சில் 18 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்துள்ளவர்களின் எண்ணிக்கை 79 அதிகரித்துள்ளது. ஸ்பெயினில் 4200 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு 120 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அந்த நாட்டில் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சென்சோஸ் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் புதிதாக 2 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கொலம்பியா, கனடா உள்ளிட்ட தென் அமெரிக்க உள்ளிட்ட நாடுகளிலும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் April 5 வரை அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்படுவதாக அந்நாட்டின் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுவரை 28 பேர் அந்த நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் அனைத்து விதமான மத கூட்டங்களுக்கும் தட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல், குவைத், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளன. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் செயல்பட்டு வரும் சுவாமி நாராயணன் பிரிவு உலகம் முழுவதும் உள்ள தங்களது 100 மேற்பட்ட கோயில்களை மூடுவதாக அறிவித்துள்ளது.
அடுத்த 2 வாரங்களுக்கு சர்வதேச விமானங்களின் சேவை அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படுவதாக சவுதி அரேபிய அரசு கூறியுள்ளது. கோவிட் 19 நோயினால் 24 பேர் புதிதாக சவுதி அரேபியாவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் மொத்தமாக அந்த நாட்டில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 86 அதிகரித்துள்ளது. இதனால் விமான சேவை நிறுத்தி வைப்பு உட்பட கல்வி நிலையங்கள், மசூதிகளில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், சுகாதார சேவைகள் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 10,000 முதுகலை இடங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்வியில் 29,000 இடங்களும் பட்ட மேற்படிப்பில் 17,000 இடங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், சுகாதாரத்துறையில் விரைந்து செயல்படும் அரசாக பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு திகழ்வதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்றார். செல்போன்களின் குறிப்பிட்ட பாகங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி 12%-லிருந்து 18% உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 39வது சரக்கு மற்றும் சேவை வரி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கைகள் மற்றும் இயந்திரங்களினால் தயாரிக்கப்படும் தீக்குச்சிகளுக்கு GST வரி 12% நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2018-19 நிதியாண்டுகளில் 2 கோடிக்கும் குறைவான வருவாய் உள்ளவர்களுக்கு தாமதமாக GST கணக்கு தாக்கல் செய்வதற்கான அபதார கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக கூறினார். விமானங்களுக்கான பழுதுபார்க்கும் சேவைக்கு GST கட்டணம் 18%-5% குறைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 39,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். எனினும் இந்த வரி உயர்வால் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றங்கள் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி உயர்வுக்கு ஏற்றவாறு எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சுங்க மற்றும் மறைமுக வரி விதிப்பு ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சிறப்பு கலால் வரி 2 ரூபாயாகவும் சாலை வரி 1 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மொத்த பெட்ரோல் விலையில் லிட்டர் ஒன்றுக்கு 22.98 ரூபாய் அரசுக்கு வரி வருமானமாக கிடைக்கும். டீசல் விலையில் 18.83 ரூபாய் அரசுக்கு வரி வருவாயாக கிடைக்கும். தற்போதைய வரி உயர்வால் ஆண்டுக்கு 39,000 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று அந்த அறிவிப்பு தெரிவிக்கிறது. இந்த விலை உயர்வுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் அஜய் மக்கான், அரசு வருவாய்க்காக வரியை உயர்த்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சியில் 9 முறை வரி உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மும்பையின் மண்டுவா கடற்கரை பகுதியில் படகு மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் இருந்து அனைத்து பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவின் ராய்கட் மாவட்டத்தின் மண்டுவா ஜெட்டியை நோக்கி அரபிக்கடல் பகுதியில் 88 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த பயணிகள் படகு ஒன்று திடீரென மூழ்கி விபத்துக்குள்ளானது. அந்த பகுதியில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று படகில் இருந்த 88 பயணிகளை பத்திரமாக மீட்டனர். இத்தாலியின் மிலானில் உள்ள இந்தியர்களை மீட்க ஏர் இண்டியா விமானம் இன்று அனுப்பப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் தாமு ரவி தெரிவித்துள்ளார். மிலானில் 220 இந்திய மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாகவும், முன்னுரிமையின் அடிப்படையில் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நள்ளிரவு மிலான் செல்லவுள்ள ஏர் இண்டியா சிறப்பு விமானம் நாளை மாணவர்களை மீட்டு இந்தியா அழைத்து வரும் என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே இத்தாலி, தென்கொரியா மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுக்கு விமான சேவையை ஏர் இண்டியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இஸ்ரேல், இலங்கை ஆகிய நாடுகளுக்கு April 30 முதல் குறைந்த அளவில் விமானம் இயக்கப்படும் என்று ஏர் இண்டியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா அவரது மகன் உமர் அப்துல்லாவை ஸ்ரீநகரில் இன்று சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின்னர் உமர் அப்துல்லா கடந்த 7 மாதங்களாக ஸ்ரீநகர் சிறையில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தனது மகனை சந்திக்க அனுமதிக்குமாறு ஃபரூக் அப்துல்லா கோரிக்கை விடுத்ததை அடுத்து அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டதன் பேரில் சிறைக்கு சென்று உமர் அப்துல்லாவை அவர் சந்தித்து பேசினார்.
ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபாரூக் அப்துல்லா, அவரது மகன் உமர் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹ்பூபா முஃப்தி ஆகியோர் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் மக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். நகரமயமாதல், பருவநிலை மாற்றம் போன்ற உலகம் எதிர்கொண்டுள்ள பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் தங்களது திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூறியதைப் போல இளைஞர்கள் மிகப்பெரிய கனவுகளை காண வேண்டும் என்று கூறியுள்ளார். வாழ்க்கையின் எந்த உயரத்திற்கு சென்றாலும், எத்தனை மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தாலும் நேர்மையோடு திகழ வேண்டும் என்றும், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், முன்னோர்களால் வகுக்கப்பட்ட கொள்கைகளை உறுதியுடன் பின்பற்றி வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மாவட்ட மின் ஆளுமை திட்டத்தின் கீழ் இணையதள வசதிகளுடன் கூடிய போட்டித் தேர்வு பயிற்சி வகுப்புகளை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் மற்றும் ஆட்சியர் ரத்னா ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இணைய இதழ்கள், புத்தகங்கள் பதிவிறக்கம், போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய பொது அறிவு சார்ந்த புத்தகங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த இணையதள வசதிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே தமிழகம் தாய் சேய் நலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்குவதாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே வச்சகாரப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற போஷான் இருவார ஊட்டச்சத்து திருவிழா மற்றும் விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் திட்டத்தை அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம செவிலியர்கள் மற்றும் ஊராட்சித் தலைவர்கள் இணைந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பாராட்டிற்குரியது என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணி தாய்மார்கள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அகமதாபாத் வரை செல்லும் கோடைக்கால சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை அனைத்து சனிக்கிழமைகளிலும் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் 8:30 புறப்படும் ரயில் திங்கட்கிழமைகளில் அதிகாலை 4:10 அளவில் அகமதாபாத்தை சென்றடையும். இந்த கோடைக்கால சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்க உள்ளதாகவும், முன்கூட்டியே பதிவு செய்து பயணிகள் பயனடையுமாறும் தெற்கு ரயில்வே கேட்டுக்கொண்டுள்ளது. மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ரயில் பாதை பராமரிப்பு பணி மற்றும் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மதுரையிலிருந்து பழனி வரை செல்லும் பயணிகள் ரயில், மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் பயணிகள் ரயில் ஆகியவை மார்ச் 16 முதல் மார்ச் 28ஆம் தேதி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகின்றன. இந்த குறிப்பிட்ட நாட்களில் காலை 6:15 தினமும் மதுரையிலிருந்து பயணிகள் சிறப்பு ரயில் புறப்பட்டு காலை 9:30 பழனி சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஜீப் மீது லாரி ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 11 உயிரிழந்துள்ளனர், 3 காயமடைந்துள்ளனர். ஜோத்பூர் மாவட்டத்தின் பாலோத்ரா பலோடி நெடுஞ்சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ஜோத்பூரில் உள்ள மதுரதாஸ் மாத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். நாமக்கல் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 வடமாநில தொழிலாளர்கள் உட்பட 6 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 போராடி இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இதனால் நாமக்கல் திருச்சி நெடுஞ்சாலையில் 3 போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலையடிவாரத்தில் உள்ள குருவம்பட்டி வன உயிரியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்ப்பதற்காக புதிய பேட்டரி கார்களை மாவட்ட ஆட்சியர் ராமன் இன்று தொடங்கி வைத்தார். இந்த பூங்காவில் மான்கள், முதலைகள், வெள்ளை மயில்கள், பறவைகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் உள்ளன. புதிய பேட்டரி கார்களில் ஆட்சியர் ராமன் பயணம் செய்து உயிரியல் பூங்காவை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் குழந்தைகளும் சுற்றுலா பயணிகளும் பேட்டரி காரில் பயணித்து பூங்காவை சுற்றி பார்த்தனர்.
நாகை மாவட்டம் கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. வனத்துறை அலுவலர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் என 14 குழுக்களாக பிரிந்து வனப்பகுதிகளுக்குள் கணக்கெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வனவிலங்குகளை நேரில் பார்த்தும் அதன் கால் தடங்களை வைத்தும் கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்கின்றனர். இதனால் வனப்பகுதிகளுக்கு செல்வதற்கு 2 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் 3 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நக்சலைட்டுகளுக்கு எதிராக மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு பெண் உட்பட 3 பேர் சரணடைந்துள்ளதாக சுக்மா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷலப் சின்ஹா தெரிவித்துள்ளார். சரணடைந்த நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் மீதான தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பாகிஸ்தான் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 52 வயது இந்தியர் ஒருவர் காயமடைந்துள்ளார். மென்தூர் பகுதியில் கோக்லாத் கிராமத்தின் அருகே இவரின் வீட்டுக்கு அருகில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எல்லைப் பகுதியிலிருந்து துப்பாக்கியால் பலர் சுட்டதால் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அரியலூர் மாவட்டத்திலும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களின் பயன்களை பெறுவதற்கு முக்கியமாக கருதப்படுவது பயனாளிகளின் சான்றிதழ்கள். அச்சான்றிதழ்களை பெறுவதற்கு கிராம மக்கள் அரசு மற்றும் வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. இதனால் கால விரயம் ஏற்படுவதோடு குறித்த நேரத்தில் சான்றிதழ்கள் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. குறிப்பாக பள்ளி திறக்கும் நேரங்களில் இப்பிரச்சினைகளின் தீவிரம் அதிகமாக இருந்தது. இதனையடுத்து மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களின் பயன்களை பெறுவதற்கான சான்றிதழ்களை பெறுவதை எளிமையாக்கும் வகையில் மத்திய அரசின் மூலம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இ சேவை மையம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் அவர்களின் கிராமங்களுக்கு அருகிலேயே சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசின் பல்வேறு சலுகைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இம்மையங்களின் மூலம் வருமான சான்றிதழ், சாதிச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு வருவாய்த்துறையின் சான்றிதழ்கள் உட்பட மத்திய மாநில அரசுகளின் அனைத்து துறை சார்ந்த திட்டங்களின் சேவைகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் அரசு இ சேவை மையங்கள் மூலம் புதிதாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்தல், மாற்றம் செய்தல், ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அட்டை பெறுதல், கிசான் கிரெடிட் கார்டு விண்ணப்பித்தல், இன்சூரன்ஸ் பிரீமியம் செலுத்துதல், நில ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் ஆன்லைன் மூலம் மின்கட்டணம் செலுத்துதல், விமான டிக்கெட், ரயில் முன்பதிவு உள்ளிட்ட சேவைகளும் வழங்கப்படுகின்றன. இச்சேவைகள் அனைத்தும் 1 வார காலத்திற்குள் வழங்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்றால் மிக இல்லை. அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் 160 டிஜிட்டல் சேவா மையங்களும், தமிழக அரசின் இ சேவை திட்டத்தின் கீழ் 260 மையங்களும் செயல்பட்டு வருகின்றன. இதில் மத்திய மாநில அரசுகளின் அனைத்து விதமான சேவைகளும் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் செயல்பாடு பற்றி மாவட்ட ஆட்சியர் மூலம் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு குறைகள் உடனுக்குடன் களையப்படுகின்றது. இதன் கீழ் அதிகபட்சம் 7 நாட்களுக்குள் சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் என கூறப்பட்டாலும் பெரும்பாலும் 5 நாட்களுக்குள்ளாகவே வழங்கப்பட்டு விடுவதால் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 900,000 சேவைகள் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் குறித்து இ சேவை மைய உரிமையாளர் தனசேகர் கூறும்போது, சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் வந்து கடந்த 7 வருடமாக பல சேவையை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய சேவை மையத்தில் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, இன்னும் பலதரப்பட்ட ரெவன்யூ சர்டிஃபிகேட் எல்லாம் இங்கேயே மக்களுக்கு வந்து அலைச்சல் இல்லாமல் குறுகிய காலத்தில் காலையப்புறம் 8 மணி முதல் 20-10 மணி வரையும் எங்களுடைய சேவை மையம் காமன் சர்வீஸ் சென்டர் இங்கே வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ் போனால் இவ்வளோ நாளைக்கு சொல்கிறாங்க, இன்னும் 1 நாள் அவங்கிறாங்க, கிடைக்கிறாங்க. அது சென்டருக்கு நேரம் வந்து எங்களுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறாங்க. பொதிகை செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து பி ராம்குமார். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் 70% பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுவதாகவும், தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதில் முன்மாதிரி மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் 327 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள புதிய மருத்துவக் கல்லூரிக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், உடல் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையில் தமிழகம் 5 முறை தேசிய விருது பெற்றதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வருவதாக கூறினார். நோயற்ற வாழ்வின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்.
மத்திய அரசின் நிதி உதவியுடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 205 கோடி ரூபாய் மதிப்பில் காய்கறி சந்தை அமைக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், இதன் மூலம் விவசாயிகளுக்கு 7,802 கோடி ரூபாய் பயிர் காப்பீடு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அந்த கொரோனா வைரஸ் நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அவரும் குணமடைந்து வந்து கொண்டிருக்கின்றார். இது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்குத்தான் இந்த நோயுடைய அறிகுறி இருக்கின்றது, தமிழ்நாட்டில் வசிக்கின்றது அல்ல. இருந்தாலும் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டும். மாவட்டத்தில் நீர்வள ஆதாரம் மற்றும் வேளாண் துறை சார்பில் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அவர், 15 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 45 புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கல்வித்துறை சார்பில் 25,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு 64 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மதுரையில் பேசிய அவர், தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துவதுடன் மக்கள் நலத்திட்டங்களையும் தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று கூறினார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு இன்று அடிக்கல் நாட்டிய அவருக்கு மதுரையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பேசிய முதலமைச்சர், மதுரை மக்களின் மேம்பாட்டிற்காக தமது அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியது மதுரைக்கே பெருமை என்றார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கனவு திட்டமாக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற திட்டம் இருந்ததாகவும், அதனை தமது அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து வருவது உலக செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக பொதுமக்கள் அதிகம் கூடும் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத வழிபாட்டு தலங்கள், திரையரங்குகள், கல்வி நிலையங்கள் ஆகியவற்றை மூட அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அங்கு விமான நிலையங்களில் சோதனை பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் நோய் தொற்றின் புவி மையமாக ஐரோப்பா மாறியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை அதிகாரி டெட்ரோஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா நோய் தொற்று அதிவேகமாக எப்படி உயர்ந்தது என்பதை அறிய முடியவில்லை என்றும், சீனா மற்றும் உலகின் பிற நாடுகளை கடந்து ஐரோப்பாவில்தான் தற்போது கொரோனா வைரஸ் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு இதுவரை உலகம் முழுவதும் 5,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளது வேதனைக்குரிய விஷயம் என்றும் அவர் கவலை தெரிவித்தார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ராணி கோப்பை உட்பட உள்நாட்டில் நடைபெறும் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளையும் அடுத்த அறிவிப்பு வெளியிடும் வரை நிறுத்தி வைப்பதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவி வருவதன் எதிரொலியாக மார்ச் 18 தொடங்கவிருந்த ராணி கோப்பை கிரிக்கெட் போட்டிகள், மகளிர் ஒருநாள் கிரிக்கெட், 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒருநாள் போட்டி, 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான 20 ஓவர் கிரிக்கெட் லீக் போட்டிகள் ஆகியவை நடைபெறாது என்றும் பிசிசிஐ அறிக்கை வெளியிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸை தடுக்க சுகாதாரத்துறை அறிவுரைகளுக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் செயல்பட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா வைரஸ் பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்தது மத்திய அரசு, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 400,000 ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா.
நாட்டிலேயே மகப்பேறு மருத்துவம் தொற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா வைரஸை பரப்பும் மையமாக ஐரோப்பிய நாடுகள் உருவெடுத்துள்ளன. உலக சுகாதார அமைப்பு. கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலி, உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் அனைத்தும் ஒத்திவைப்பு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இன்றிரவு 10 மணிக்கு. வணக்கம்.